பெரும்பாலானோர் மன உளைச்சலில் உழண்டு கொண்டிருக்கும் தற்போதைய சூழலில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களிடையே மகிழ்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தி வருகிறார்கள் சென்னையை சேர்ந்த இளைஞர்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வெளிநாடுகளில் மட்டுமே தெருக்களில் இசைக்கருவிகள் வாசிப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சென்னையின் தெருக்களில் கைதேர்ந்த இசை கலைஞர்கள் இசைத்து பாடல் பாடி கேட்டிருக்கிறோமா? மேடைகளிலும் இசை கச்சேரிகளிலும் மட்டுமே பார்க்கக்கூடிய இசையை சென்னையின் தெருக்களில் நேரடியாக பாடி பார்ப்பவர்களையும் உற்சாகமூட்டி மன இறுக்கத்தை குறைத்து மகிழ்வை மட்டுமே பகிர்ந்து வருகிறார்கள் இந்த இசை கலைஞர்கள். மென்பொறியாளர்கள், பட்டதாரிகள் என பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் இவர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு வார இறுதி நாட்களில் இசையை வாசித்து மக்களிடையே ஒற்றுமையையும் புன்னகையையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். முதல்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் யூஸ்வலாக மியூசிக் வந்து காஃபி ஷாப்பில் உட்காந்து ப்ராக்டிஸ் சும்மா அப்படி ஜாம் பண்ணிட்டுருப்போம். பண்ணும்போது அந்த பக்கத்து டேபிளில் வரவங்கலாம் ஸ்மைல் பண்ணுவாங்க, பார்த்துட்டு போகும்போது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, இது ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சரி, ஒரு எதுக்கு ஒரு காஃபி ஷாப் உள்ளே பண்ணணும், அதை ஏன் நம்ம வெளில எடுத்து போகக்கூடாதுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு எங்களுக்கு. ஸோ இமீடியட்டாக லாஸ்ட் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து இந்த வருஷம் பர்ஃபார்ம் பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் வெளியில் பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்த மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் நானும் பாடுவேன், நானும் ப்ளே பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 80 பேர்கிட்ட ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி 50வது வாரம், இந்த இந்த நேற்று இன்றைக்கி வந்து 50th வீக்கெண்ட். ஸோ இவ்வளோ பேர், 80 பேர் இருக்கும்போது நம்ம வை டோன்ட் வி ஸ்ப்ரெட் திஸ் வைப் டு த என்டையர் சிட்டி அப்படின்னு சொல்லி வி டிசைடட் டு டூ இட் இன் 50 பிளேசஸ் ரெண்டே நாளில். வேடிக்கை பார்ப்பவர்கள் வயது வித்தியாசமின்றி மெய்மறந்து இந்த இசைக்குழுவினருடன் இணைந்து பாடல்கள் பாடி நடனமாடி கொண்டாடி வருகின்றனர். நான் சும்மா அப்படி வந்துட்டு இருந்தேன், பார்த்தோடனே ஸோ மியூசிக் இதுவாக இருந்தது, டக்குன்னு இவங்ககிட்ட வந்து ஒரு சாங் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு. மணி காட்டும் கடிகாரம் தரும் வாதை அறிந்தோ, உடை மாற்றும் இடைவேளை அதன் பின்பே உணர்ந்தோ, மரபாதே மனம் மடிந்தாலும் வரும் முதல் நீ முடிவும் நீ அல நீகிலும் நீ. இரண்டு நண்பர்கள் காஃபி ஷாப்பில் இசை கருவிகளை வாசித்த போது அருகில் இருந்தவர்கள் பாராட்டியதாகவும், சாமானிய மக்கள் இசை கச்சேரிகளுக்கு போக முடியாதவர்கள், டிக்கெட் வாங்க முடியாதவர்களுக்கு இந்த மகிழ்வு இசையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதாகவும் கூறுகின்றனர் இந்த இளைஞர்கள். இரண்டு பேரிலிருந்து தற்போது 80 பேர் இணைந்து மக்களை மகிழ்விப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். பணம் பொருள் என எதையும் எதிர்பாராமல் அனைவரின் முகத்திலும் புன்னகையை பரப்பச் செய்வதே இவர்களின் நோக்கம் என்பதை அறிந்த மக்கள் மனதார பாராட்டி சென்றனர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் மணிமேகலை.